ரெண்டு பேர் உடனே சமாதானம் ஆயிருவோம். ஆமா, ரெண்டு பேர் சண்டை போட்டா உடனே சமாதானம் ஆயிருவோம். சுத்தமா நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ கொஞ்ச நஞ்ச பயமா, ரொம்ப பயமா இருந்து பண்ற வரலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், கஷ்டப்பட்டு போயாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்க ராஜா ரூபினி, லவ் எக்ஸ்பிரஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து சேனலில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி கொஸ்டின்ங்கிறத நம்ம பார்க்கலாம், எப்படி பதில் சொல்ல போகிறோங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபன் பண்ணுறது. உங்கள் ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணினது, பண்ணும்போது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் தான் ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணினேன். ஃபோனில் தான், நேர்லலாம் சொல்ல கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். ஃபோனில் தான் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நான் வந்து எனக்கு ஒரே சந்தோஷம், தலைகால் புரியல, அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் வந்து நான் உடனே சொல்லலை அவங்கள்ட்ட, ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி வச்சு தான் சொன்னேன். சரி, நம்மளே லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆகணும்டா, ஆகணும். அடுத்தது, லவ் பண்ணும்போது வீட்டுக்கு தெரியாமல் அடிக்கடி மீட் பண்ண இடம், மீட் பண்ண இடம்னா பேசணும்னு அடிக்கடி தோணும். ஃபோனில் தான் அடிக்கடி பேசுவோம், இருந்தாலும் நேரில் மீட் பண்ணி பேசணும்னு ஆசை இருக்கும்ல. அப்போ வந்து திருப்பூரில் பக்கத்துல சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, ஒரு பார்க் இருக்குது, பார்க்கில் வந்து மீட் பண்ணியிருக்கோம் அடிக்கடி. ஃபஸ்ட் டைம் அங்கே தான் மீட் பண்ணோம். அடுத்த கேள்வி, உங்கள் ரெண்டு பேரில் அதிகமாக பொய் சொல்கிறது யாரு? இவங்க தான். நைட் ஷோக்கு ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஷோக்கு போயிடுவாங்க, நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சால் திட்டுவேன்னு ஒரு பயம் இருக்கும், அதனால எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணுவாங்க, தூக்கம் வருது, தூங்கிட்டேன் அப்படின்னு அடிக்கடி போய் சொல்லிடுவாங்க. அதுதான் அடிக்கடி சொல்கிற போய் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அடிக்கடி. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போயிடுவோம், ஃபோன் வந்துருந்தா டக்குனா போவோம், நைட் ஷோலாம் போவோமா, அப்போதைக்கு அந்த மாதிரி போய் சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி, உங்கள் ரெண்டு பேரில் ரொமாண்டிக் பண்ணுறது யாரு? அது நான் தான். ஏதாவது சண்டை போட்டோம், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா செல்லமாக கொஞ்சம் பேசிடுவாங்க. அப்படி பேசினாலே நமக்கு தான் அப்புறம் எல்லாமே இதாகிடும், கோவமே விட்டு போயிடும். ஆமாம். அடுத்த கேள்வி, லவ் பண்ணும்போது அவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த மறக்க முடியாத கிஃப்ட் எது? கிஃப்ட்னு பார்த்தா லவ் பண்றப்ப நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுல நான் விருப்பப்பட்டு ஒரு கிஃப்ட் கேட்டிருக்கேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணும்போது மெட்டி வாங்க தர சொல்லி கேட்டேன். அது என்னோட பர்த்டேக்கு தான் மெட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த மெட்டியை மேரேஜுக்கு அப்புறம் இப்போவும் நான் அதை தான் காலில் போட்டிருக்கேன். அது வந்து இன்னும் மறக்க முடியாமல் என் கூடவே இருக்குது. ஆமாம். நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணின ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன? எனக்கு கிஃப்ட் பண்ணது மேரேஜ்க்கு போகும்போது இந்த கை செயின் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாங்கி ஆசைப்பட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். என்னமும் போட்டிருக்கேன், நிறையா இருக்குது, இது கொஞ்சம் ஸ்பெஷல். அடுத்த கேள்வி, வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணும்போது மனசில் என்ன தோணுச்சு? அதையும் கேட்குறீங்க, பயம்னா பயம். லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப பயம் இருந்தது. அடி வாங்குற பத்தி பிரச்சனை இருந்தாலும் யாருக்கும் தெரியாம மேரேஜ் பண்ண போறோமே, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாளும் தெரிஞ்சு போச்சு, நாளைக்குதான் பண்ண போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சு போய் மனசெல்லாம் அப்படியே டிக் டிக் டிக்னு ஒரு பயம். நைட்டு தூக்கமே வரல, நைட்டு தூக்கம் வரல, நைட்டு எல்லாம் எப்படா விடியும், என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமாவே இருந்தது. அந்த தாலி கட்டுற அந்த நிமிஷம் வர பயத்தோட பயத்தோடவே தான் நின்றுக்கிட்டு முடிச்சோமா அப்பா. அந்த நேரம் வந்து என்ன தோணுச்சுன்னா, எல்லாமே இவங்க தான், இனிமேல் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு அப்படிதான் இருந்து, சரி இனிமேல் என்ன, நம்ம கல்யாணம் பண்ண இனிமேல் எல்லாமே நம்ம அவங்களுக்கு தான், அடுத்து வரப்போற பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு துணிச்சல் வந்துருச்சு தாலி கட்டினதுக்கு அப்புறம். அடுத்த கேள்வி, உங்கள்ல அதிகமா யார் சண்டை போடுவோ அப்புறம் சீக்கிரமா யார் சமாதானம் ஆவாங்க? அது இவங்க தான். தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், எதுக்கு சண்டை போடுறோன்னு தெரியாது, ஆனால் சண்டை வந்துடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம், மூஞ்ச சொலிச்சுக்கிட்டே இருப்பேன்.
அப்புறம் என்ன பண்ணுறது நினச்சி பார்ப்பேன், ஐயோ நம்ம இந்த சின்ன விஷயத்துக்காக போய் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகணுமேன்ட்டு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கால் பண்ணிக்கிட்டே ஏதாவது பேசுவேன், அப்படியே பேசுகிறதெல்லாம் சமாதானம் ஆகிடும். கால் பண்ணி பேசினாலே மேக்ஸிமம் எல்லாம் சமாதானம் ஆன மாதிரி. அடுத்த கேள்வி, அவரை உங்களுக்கு எதனால் ரொம்ப பிடிக்கும்? நிறைய நிறைய ரீசன் இருக்குது. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க, யார்கிட்டேயும் ரொம்ப எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. நான் ஏதாவது சொன்னால் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் ஆ முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. உங்கள் ரெண்டு பேரில் அதிகமாக யாருக்கு கோபம் வரும், அதிகமாக யார் சாரி கேட்பாங்க? அதிகமாக நான் தான் சாரி கேட்பேன், கோபம் வருது வந்து அவங்களுக்கு தான் வரும். ஆமாம், அதுவும் தன்னால் தொட்டதுக்கெல்லாம் கோபம் வந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி கேட்பாங்க வந்து, அதுக்கப்புறம் யாருமே தப்பாக என்ன பண்ணுறது, நான் பண்ணினதுக்கு இவங்க சேர்த்து எனக்கு சாரி கேட்குறாங்க, அதனால சண்டை உடனே முடிஞ்சு. உங்கள் ரெண்டு பேரில் அதிகமாக செலவு பண்ணுறது யார், சிக்கனமாக இருப்பது யாருன்னு கேட்டிருக்காங்க. செலவு பண்ணுறது தான் நான் தான் பண்ணுவேன் ரொம்பவே. பார்க்குறதெல்லாம் ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இருந்துட்டு வேண்டாம், பைசா நமக்கு எப்படி இருக்கணுமோ கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலான்ட்டு அப்படி மாதத்தை ஓட்டிடுவேன் நான். இவங்க ஆனால் பார்க்குறத வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்ணுவேன். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் சிக்கனம் பண்ணுவோம், அடுத்த மாதத்துக்கு தேவை என்ன பண்ணுறது சொல்லி சிக்கனம் வைப்பாங்க நிறையா, எதாக இருந்தாலும் சிக்கனம் இருக்கும். அடுத்த கேள்வி, எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுனா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த மாதிரி ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஏதாவது போகிற மாதிரி தான் சாரீ, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா சாரீ கட்டிகிட்டு போகலாம். மற்றபடி வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னா சுடிதார் ரொம்ப பிடிக்கும். இவங்க செஞ்ச சமையல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இவங்க செஞ்ச சமையல் தான் என்னத்த சொல்கிறது, ஏதோ ஓரளவு சமைக்க தெரியும், அதில் ஏதாவது பிடிச்சதில் இருக்கும்ல சொல்லுவாங்க. திடீர்னு கேட்டா வத்தக் குழம்பு நல்லா வைப்பாங்க, வத்தக் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு அடிக்கடி அதை தான் நானும் செய்வேன், அது வச்சா கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு, அது பிடிக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் மெட்ராஸ் ஃபன் சேனல், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.